என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மற்றும் பெல் பட்டனை அழுத்தவுமா. மிக்க நன்றி. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். கடம்புள்ள நாயனார் வறுமையின் காரணமாக தன்னுடைய வீட்டை வீற்று கூட சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்றினார். அதுவும் போதமால் புல்லை விற்று விளக்கு ஏற்றினார். அதுவும் போதமால் தன்னுடைய முடியை வைத்து விளக்கு ஏற்றினார். கடம்புள்ள நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். வடவிள்ளாற்று தென்கரையிலே அமைந்த இருக்கு வேலூரிலே அவ்வூர் குடிமக்களின் தலைவராய்த் திகழ்ந்தவர் கடம்புள்ளர். அவர் சிவபக்தியும் பெருஞ்செல்வமும் உடையவராய் விளங்கினார். மெய்ப்பொருளாவது திருவடியே எனும் கொள்கையினரான இவர் செல்வ பயன் திருவிளக்கிருத்தலே என்று எண்ணி திருவிளக்கு பணி செய்து வாயாரப்பாடி வழிபட்டு வந்தார். நெடுநாட்களாக இப்பணி செய்து வந்த நாயனார்க்கு திருவருளாலே வறுமை வந்தேதியது. அதனால் ஊரை விட்டு நீங்கி தில்லையை அடைந்து தம் வீடு முதலியவற்றை விற்று விளக்கேற்றி வந்தார். அவரிடமிருந்த பொருள் யாவும் ஒழிந்து போகும் நிலை நேர்ந்தது. அவர் பிறரிடம் இரத்தற்கு நாணினார். தமது உடல் முயற்சியினால் அறிந்து கொண்டு வந்த கடம்புள்ளினை விலைப்படுத்தி அப்பொருளினால் நெய் பெற்று விளக்கெரித்து வந்தார். அதனால் அவருக்கு கடம்புள்ளர் என்று பெயராயிற்று. கரைகண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கடம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் திருத்தொண்ட தொகை. ஒருநாள் அவர் கொண்டு வந்த புல் எவ்விடத்தும் விலை போகாததாயிற்று. விளக்கேற்றும் பணி முட்டாதிருத்தற் பொருட்டு அப்புல்லையே மாட்டி விளக்கெரித்தார். ஆனால் அது தாம் நியமாகவே மேற்கொண்ட யாம அளவு வரை இருக்கப் போதாததாயிற்று. நாயனார் அன்பினால் எலும்பும் உருக கடம்புள்ளை போன்ற தமது திருமுடியினையே விளக்காக மாட்டியிருத்தனர். தலையாய அத்திருவிளக்கு பணியால் இருவினைத் தொடக்கையும் இருத்துழைத்தார். இறைவர் அவருக்கு மங்களமாம் பெருங்கருணை வைத்தருளினார். அவர் சிவலோகத்தில் இறைஞ்சி இன்பமுடன் அமர்ந்தர். திருச்சிற்றம்பலம். தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.